அஸ்வினுக்கு இடம் இல்லையா வாஷிங்டன் சுந்தருக்கு இடம் இல்லையா அப்போ தமிழ்நாடு பிளேயர் யாருமே வேர்ல்டு கப்பில் இருக்க மாட்டாங்களா இதுதான் ஸ்குவாடாக இருக்க போகுதா சிக்கந்தர் தவானை ஏன் எடுக்கலை ஒரு யுந்தர் சகாலை ஏன் எடுக்கலை இதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஆசியா ஏசியா ஸ்குவாடு வெளியே இருக்குது அதில் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா தான் கேப்டனு சுக்மன் கில் விராட் கோலி அதில் முக்கியமான நல்ல விஷயம் என்னன்னா ஸ்ரேயாசேயரும் கேல் ராகுலும் வந்திருக்காங்க உள்ள கேல் ராகுல் பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டு மூணு மேட்ச் ஃபஸ்ட்டு விளாட மாட்டார்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் அவர் அந்த ஃபிட்னஸ் லெவலில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மேபி அவர் கண்டிப்பாக இறங்குவார்னு நினைக்கிறேன் ஃபிட்னஸ்லாம் நல்லா ரெக்கவர் ஆகி பார்த்தீங்கன்னா ஆனால் சூரியகுமார் அதாவது உள்ளே வந்திருக்கா ஸ்குவாடில் நம்ம வருமா உள்ளே வந்திருக்காது திலக்கவரமாக அவன் நிறையா பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வருவாங்கன்னு அவர் உள்ள வந்திருக்கார் பார்த்தீங்கன்னா ஆக்சர் படையில சர்தூர் தாகூர் குல்தீப் யாதவ் பும்புரா முகமது சமி முகமது சிராஜ் பிரசாத் கிருஷ்ண கிருஷ்ணா சஞ்சீ சப்சனை வந்து ஸ்டாண்ட்பைல அடிச்சிருக்காங்க நமக்கு இப்படி தான் ஸ்குவாட் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா ஏசிஎஸ் ஸ்குவாடில் பார்த்திங்கன்னா அஸ்வினை எடுக்கலை வாஷிங்டன் சுந்தராக எடுக்கலை ஒரு தமிழ்நாடு பிளேயர் கூட எடுக்கலை இவங்க தான் வேர்ல்டு கப் டீமுக்கு போக போகிறாங்களா இப்போ இந்த எடுத்துருக்க ஏசியா ஸ்குவாடு இவங்க தான் கண்டிப்பாக போக போகிறாங்க இதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு பேரை மட்டும்தான் வெளியே எடுத்து போட போகிறாங்க எடுத்து போட்டுட்டு பதினஞ்சு பேரை உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க ஏசியா ஸ்குவாட் சி வேர்ல்டு கப்புக்கு சாரி ஸோ எதுனால் இவங்க தமிழ்நாடு பிளேயரை ஒரு பிளேயர் கூட எடுக்கலை நீங்களே அந்த ஸ்குவாடை பாருங்கள் தமிழ்நாடு பிளேயர்ஸே போகலை மும்பை பிளேயர்ஸ் அவ்வளோ பேர் உள்ளே போயிருக்காங்க மும்பை இந்தியன்ஸில் இருந்த பிளேயர்ஸு ஏன்னா ஒரு மும்பை டே செலக்டர்ஸ் தான் அங்கே இருக்காங்க செலக்ட் பண்ணுறவங்கள இதில் ரோஹித் சர்மா மும்பையில் விளாட ஓடியது மும்பை இந்தியன்ஸில் ஸோ அவங்க போயிருக்காரு ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் மும்பை இந்தியன்ஸில் விளாட்றவங்க தான் ஏற்கனவே அவங்கள தான் செலக்டர்ஸ் எடுத்திருக்காங்க ஒரு தமிழ்நாடு பிளேயர்ஸ் கூட இல்லை ஜடேஜா மட்டும் நம்ம சிஎஸ்கேயில் இருந்தார் அவர் மட்டும் தான் போயிருக்காரு நம்ம தமிழ்நாடு சார்பாக அப்படி சொல்ல போனால் அடுத்து பார்த்திங்கன்னா அஸ்வின் ஒரு நல்ல ஸ்பின்னர் ஏன் ஆஸ் அஸ்கர் படையில் இருந்தால் தான் அவர் லெஃப்ட் ஹேண்டுன்னு சொல்லி அவரை எடுத்திருக்காங்க ஏன் ஆஸ்பின்னு நல்லா போடுவார் அஸ்வின்னு அவரை ஏன் எடுக்கலை இதெல்லாம் நமக்கு ரீசனே தெரில கேட்டால் அவர் பேட்டிங் நல்லா விளாடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அஸ்வின் விளாட முடியாது அவருக்கும் திறமை இருக்குது நல்லா தான் பேட்டிங் பண்ணுவார் ஓரளவு அந்த ஏழாவது பொசிஷனில் ஆறாவது பொசிஷனில் வரக்கூடியவங்க ஓரளவு விளாண்டாக போதுங்க அதுக்கு மேலே தேவையில்லைங்க அந்தளவுக்கு விளாண்டாலே போதுங்க அஸ்வின் நல்லா தான் பேட்டிங் பண்ணுவார் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணுவார் அஸ்வின் எடுத்துக்கலாம் ஏன் வாஷிங்டன் தர அவரும் நல்லா தான் பேட்டிங் பண்ணுவார் அவரை கூட எடுத்துருக்கலாம் அவரையும் எடுக்கலாம் அஸ்வினே நல்லா எடுத்துருக்கலாங்க மெயினான ஸ்பின்னர் வேர்ல்டு கப்லாம் தேவைங்க கண்டிப்பாக இந்த ஸ்குவாட தான் கண்டிப்பாக வேர்ல்டு கப் கூப்பிட்டு போகிறாங்க கண்டிப்பாக அஸ்வின் ஜடேஜாலாம் நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க அஸ்வின் ஜடேஜா டெஸ்ட்டில் எப்படி போடுவாங்களோ அதே மாதிரி ஓடியிலையும் கண்டிப்பாக போடுவாங்க அவங்களாம் சீனியர்ஸுங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆஸ்கர் படே எல்லாம் எந்த அளவு பண்ண போகிறான்னு எனக்கு தெரியல நல்லா தான் போடுவார் அவர் எந்த குறையும் நான் சொல்லலை ஆனால் அஸ்வினோட திறமையானவரன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க அவர் ஒரு சகாலா எடுத்துருக்கலாம் சகாலை எடுக்கல யூஸ் பண்ணிட்டாங்க ஒரு நாலு ஃபாஸ்ட் போலரோட போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதில் ஹடி பண்ணியாக போடுவார் மீடியம் ஃபாஸ்ட்டு அவரும் அவரையும் எடுத்திருக்காங்க ஸோ அவங்க பே ஆல்ரவுண்டர் கொஞ்சம் நிறையா எடுத்து போட்டிருக்காங்க சஞ்சு சாம்சன் எடுத்திருக்காங்க பேக்கப்புக்கு ஒரு ராகுலாக ஏதாவது கொஞ்சம் ரெக்கவர் பண்ண முடியலன்னா அவர் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பேக்கப் கீப்பர் கண்டி எடுத்து வச்சுருக்காங்க இதாங்க ஸ்குவாடாக இருக்க போது கண்டிப்பாக இதில் சிக்கன் இவர் தவானை ஏன் இடைக்கலேன்னு எனக்கு தெரில தவானை ரொம்ப வருஷம் சீனியர் பிளேயருங்க அவரெல்லாம் கண்டிப்பாக வேர்ல்டு கப்பில் போனால் பயங்கரமாக விளாட போ விளாடுவார் கண்டிப்பாக அது எல்லாருக்குமே தெரியும் பயங்கரமாக விளாடக்கூடியவர் அவரை அவுட் ஆகுறதே கஷ்டம் சுக்மன் கில்லு இந்த வாட்டி என்ன பண்ண போகிறாங்கன்னே எனக்கு தெரியல இசான் கிசான் இவங்களெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க ஓடிஐ ஸ்குவாடுக்கு கண்டிப்பாக பத் ஒரு அஞ்சில் ரெண்டு மேட்ச் அடிப்பாங்க ஆனால் தவான்லாம் எடுத்திங்கன்னா அஞ்சில் நாலு மேட்ச் அடிச்சுப்பார் ஒரு மேட்ச் வேணால் அடிக்காமல் இருப்பாங்க அந்த மாதிரி பிளேயர்ஸுங்க அவங்களாம் அவங்களெல்லாம் கண்டிப்பாக உள்ளே கூப்பிட்டு போகணுங்க ஒரு வேர்ல்டு கப்புன்னு போகும்போது நல்லா ஒரு டீம் எடுத்துகிட்டு போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னா பென்ஸ்டோக்ஸு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு வேர்ல்டு கப்பு உள்ளே வரையின்னு ஓடிக்கி வந்திருக்காரு அவரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர் அந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க மற்ற பிளே நாட்டில் இருந்து நம்ம நாட்டில் இருந்து ஏன் அதை செய்ய மாட்டாங்கன்னு தெரியல இதெல்லாம் நிறையா இருக்குங்க நிறையா ஆனால் கண்டிப்பாக அந்த ஒரு ஃபஸ்ட்டு மூணு பிளேஸில் கன்ஃபார்மாக நல்லா ஒரு ஸ்டாண்டிங் பிளேயர்ஸ் இருக்காங்க ரோஹித் சர்மா சுக்மன் கில்லு தான் ஓப்பனிங் இறங்க போகிறாங்க அதில் மாற்றமே கிடையாது அப்படி இல்லைன்னா இசான் கிசான் இறக்குவாங்க மேபி சுக்மன் கில்லு கீழே விட்டு டாப் ஆர்டரை இதான் டாப் ஆர்டராக இருக்க போகுது வீராதுக்குள்ளேயே ஒன் டே ஒன் கண்டிப்பாக இறங்கிடுவார் இந்த ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த் இந்த பொசிஷன் தாங்க ரொம்ப டஃப்பாக இருக்க போகுது இதில் இன்னமும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்காங்க இந்திய டீமு அதில் யார் இறங்க போகிறாங்கன்னு தெரில ஹர்திக் பாண்டியாவாக இருக்கலாம் மேபி ரோஹித் சர்மா சொல்லியிருக்கேன் நாங்கள் ஆஸ்கர் படையில் கூட ஃபோர்த்து பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எந்தளவு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரில ஆனால் குல்தீப் யாரும் நல்லா ஸ்பின் போடுவார் அவரும் ஒன்றும் குறை சொல்ல முடியாது கும்பரா ரெக்கவர் ஆகி வந்திருக்கார் அவரும் நல்லா பண்ணுவார் கண்டிப்பாக அவர் ஓடியைக்கு வந்து மிகப்பெரிய நமக்கு ஒரு நல்லதுன்னு சொல்லலாம் வேர்ல்டு கப் ஸ்குவாடு தாங்க இருக்க போகுது கண்டிப்பாக இல்லை கேள்ற உள்ள கண்டிப்பாக உள்ளே வரணுங்க ஏங்க அவரை மாதிரி பிளேயர்லாம் கண்டிப்பாக இருக்க முடியாது ஸ்ரேயா சையர் உள்ளே வந்திருக்கார் அவர் ஒன் இயராக விளையாடவே இல்லை டீமில் கிரிக்கெட் எந்த ஒரு இதுலேயும் போய் அவர் விளாண்டதே இல்லை ஆனால் டக்குன்னு உள்ளே தூக்கி போட்டிருக்காங்க ஸ்கோரில் ஏசியா கப்பில் தெரிஞ்சிருப்போம் எப்படி விளையாட போகிறாருன்னு அவர் சொல்லி பார்ப்போம் வெயிட் பண்ணி அவர் நல்ல பிளேயர் தான் ஆனால் ஒன் இயராக அவர் கிரிக்கெட்டே விளாட்லிங்கும் போது எப்படி அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு தெரியாது மேபி ஒரு ஜடேஜா மாதிரி டக்குன்னு ரெக்கவர் ஆகி வந்து நல்லா விளையாண்டார் ஜடேஜா அந்த மாதிரி கூட இருக்கலாம் விளாடாமே போகலாம் பார்த்தா தெரிஞ்சுருங்க அந்த ஏசியா ஸ்காடில் இதில் ரெண்டு மூணு பேர் தாங்க எடுத்து போட போகிறாங்க இப்போ இதில் ஒரு பதினேழு பதினெட்டு பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு மூணு பேரை எடுத்துகிட்டு பதினஞ்சு பேர் தான் வேர்ல்டு கப் கூட்டு போகிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் யாரை எடுத்துருக்கலாம் எடுக்க வேணாம்னு சொல்லி உங்களோட திங்கிங் மைண்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஸில் மறக்காம சொல்லுங்கள் இதான் நம்ம ஸ்குவாடாக இருக்க போகுது வேர்ல்டு கப் ஸ்குவாடும் இதாக இருக்கப்போகுது கன்ஃபார்மாக திலக்கவருமா உள்ளே எடுத்திருக்காங்க அவர் எப்படி செயல்பட போகிறாங்க இல்லை அவரும் நல்லா தான் விளாண்டுக்கிட்டு இருக்கார் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி ஏசிய கப்பில் தெரிஞ்சிருங்க எப்படி பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் வேர்ல்டு கப்பு டீம் எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி இதாங்க கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சு வேறு மாற்றமே கிடையாதுங்க இல்லை மூணு பேர் எடுப்பாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யார் எடுப்பாங்கன்னா தூக்கி போடுவாங்கன்னா மேபி ஒரு பிரசித் கிருஷ்ணா வெளியே தூக்கி போட்டுருவாங்க எனக்கு தெரிஞ்சு முகமது சமி சிராஜ் பும்ரா அந்த மூணு பேர் கன்ஃபார்மாக இருப்பாங்க ஃபாஸ்ட் போலிங்கில் சர்தூர் தாவர் இருக்கார் அவர் ஒருத்தர் இருக்கார் நாலு பேர் இவங்க தான் போகிறாங்க ஆல்ரௌண்ட்னு சொல்லி வேர்ல்டு கப்புக்கு பிரசாத் கிருஷ்ணனாக வெளியே தூக்கி போட்டுருவாங்க எனக்கு தெரிஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்னாச்சு அதில் அடுத்து பார்த்தீங்கன்னா திலக்கு வருமா இல்லைன்னா சூரியகுமார் யாதவங்க ரெண்டு பேரில் ஒருத்தவங்க தான் இருக்க போகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாச்சு அதில் மூணாவது வந்து ஸ்ரேயா செய்யராக கே எல் ராகுலான்னு நிற்கிது அதில் யார் இருக்க போகிறாங்கன்னு தெரில பார்ப்போம் மேபி எனக்கு தெரிஞ்சு கே எல் ராகுல் வந்தால் இருக்கும்னு தோணுதுங்க அவர் நல்லா ஒரு ஸ்டாண்டிங் பிளேயர் பயங்கரமாக விளாடக்கூடியவர் சேர் ஸ்பின்னர் நல்லா விளாடுவார் ஆனால் கே எல் ராகுல் பார்த்திங்கன்னா எல்லாரையும் நல்லா விளாடுவார் மிடில் ஆர் ஃபோர்த்து ஃபிஃப்த்து பொசிஷன் அவர் நல்லா காட்டியிருக்கார் கடந்த சில மாதங்களாகவே நல்லா விளாண்டுருக்காரு ஐபிஎல் வரைக்கும் விளாண்டுருக்கார் அதுக்கப்புறம் தான் அவருக்கு காயங்காரமாக வெளியே போனார் இதான் நடந்துச்சு பார்ப்போம் ஸ்குவாட் எப்படி இருக்க போகுதுன்னு உங்கள் உங்கள் டீம் எப்படி இருக்கும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வேர்ல்டு கப் ஸ்குவாட் எப்படி இருக்க போதுன்னு சொல்லி மறக்காமல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்